அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் டைம் டு சால்வ். இன்னைக்கு நாம பேரல் கியூபை எப்படி சால்வ் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். இப்போ நம்ம வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் டைம் டு சால்வ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பேரல் கியூப் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் இதை சால்வ் பண்ண கற்றுக்கிறதுக்கு முன்னாடி இதுக்கும் 3×3 உள்ள சிமிலாரிட்டிஸ் பார்ப்போம். அதாவது 3×3 பேரல் கியூபும் ஆல்மோஸ்ட் ஒன்று தான். அதாவது 3×3 இதுலேயும் ஒரு 3 லேயர்ஸ் தான் இருக்கும். ஆனால் என்னென்னா, 3×3 வந்து ஒரு சைடுக்கு ஒரு கலர் இருக்கும். ஆனால் இதில் வந்து எல்லோ, அதாவது ஒயிட் எல்லோவுக்கு மட்டும்தான் ஒரு அந்த சைடுக்கு மட்டும்தான் ஒரு கலர் இருக்கும். மற்றதெல்லாம் இந்த லேயருக்கு தான் ஒரே கலராக இருக்கும். அதனால தான் வந்து 3×3 பேரல் கியூப் வந்து கொஞ்சம் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். உங்களுக்கு 3×3 சால்வ் பண்ண தெரிஞ்சிருந்துச்சுன்னா நீங்கள் ஈஸியாக வந்து பேரல் கியூபை சால்வ் பண்ணிடலாம். அதே வந்து உங்களுக்கு தெரியலனாலும் ஒரு கவலையும் இல்லை, நான் இந்த டியூட்டோரியலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக புரிஞ்சிடும். ஃபஸ்ட்டு வந்து நான் கியூபை நல்லா ஸ்க்ராம்பிள் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம க்ராஸ் செக்னா, அதாவது ஒயிட் அல்லது எல்லோ ரெண்டுத்துலையும் எந்த கலர் உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அந்த கலர் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அந்த கலரில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு க்ராஸ் செக்கணும். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி ஒரு ஒயிட் க்ரீனேஜ், அதாவது இங்கே ஃபஸ்ட் லேயரில் ஃபுல்லாக க்ரீன் இருக்கனால ஒயிட் க்ரீனேஜ் தான் இந்த 4 இடத்துலையும் வரும். ஓகேவா, இப்போ ஒயிட் க்ரீனேஜ் நம்மளுக்கு ஆல்ரெடி சால்வ் ஆயிடுச்சு. இன்னும் 3 ஒயிட் க்ரீனேஜ் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஒயிட் க்ரீனேஜ் இருக்குது. இதை நம்ம அப்படியே அப்படி சால்வ் பண்ணிடலாம் R2 பண்ணி. அதுக்கடுத்து இங்கே ஒரு க்ரீன் இருக்குது, ஒயிட் க்ரீனேஜ் இருக்குது. இதை வந்து நீங்கள் வந்து இதை சென்டரோடு மேட்ச் பண்ணிக்கணும். அதாவது இந்த க்ரீனையும் இந்த பிங்க் கலரையும் நீங்கள் வந்து மேட்ச் பண்ணிக்கணும். அதாவது இப்போ இந்த மாதிரி மேட்ச் பண்ணிக்கிட்டீங்களா, மேட்ச் பண்ணதுக்கப்புறம் ஒயிட் எங்கே இருக்குது டாப்பில் இருக்குன்னா இப்படி மேலே டர்ன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இது சால்வ் ஆகிடும். இப்போ அடுத்து ஒயிட் க்ரீனேஜ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு இந்த கீழே இருக்க எடுத்துகிட்டு வந்துடுவோம். அதாவது பாட்டமில் இருக்க லேயருக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு இதை வந்து நம்ம இங்கே சென்டர், அதாவது பிங்கோட மேட்ச் பண்ணிவிட்டு இங்கே ஒயிட்டுக்கு எடுத்துகிட்டு போனால் நம்மளுக்கு வந்து க்ராஸ் சால்வ் ஆகிடும். இப்போ வந்து செகண்ட் ஸ்டெப், அதாவது நம்ம வந்து இங்கே இருக்க 4 கார்னர்ஸை சால்வ் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் க்ராஸ் சால்வ் பண்ணதுக்கப்புறம் இங்கே இருக்க 4 கார்னர்ஸ் சால்வ் பண்ணணும். நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கார்னர் ஆல்ரெடி சால்வ் ஆயிடுச்சு, மீதி இருக்க 3 கார்னர் நம்ம சால்வ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே எங்கே என்ன கார்னர் சால்வ் பண்ணுமோ, அதாவது இந்த க்ராஸ் நீங்கள் பாட்டமில் வச்சுட்டு கார்னர் எல்லாமே ஒயிட் க்ரீன், அதாவது இந்த 2 கலரில் அதாவது ஒயிட் க்ரீன் கார்னர்ஸ் மட்டும்தான் இருக்கும். அதை வந்து டாப் லேயரில் எங்கெங்கெல்லாம் ஒயிட் க்ரீன் கார்னர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். இப்போ இங்கே ஒரு ஒயிட் க்ரீன் கார்னர் இருக்குது, இங்கே ஒரு கார்னர் இருக்குது. இந்த கார்னரை நம்ம இங்கே எப்படி சேர்க்கணுன்னா, இந்த இடத்துல எந்த கார்னருமே நமக்கு சால்வ் ஆகலை. ஸோ நம்ம வந்து இந்த கார்னரை இங்கே சால்வ் பண்ணலாம். இப்போ வந்து ஒயிட் வந்து நம்மளுக்கு எந்த சைடு ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஒயிட் வந்து நம்மளை ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்குது. நம்மளை ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்குன்னா என்ன பண்ணணும்னா, இந்த கார்னர் நம்ம லெஃப்ட் சைடுக்கு வர வச்சுட்டு எல் ப்ரைம் யூ ப்ரைம் எல் பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக சால்வ் ஆகிடும். அதுக்கடுத்து இங்கே ஒரு கார்னர் இருக்குது. இந்த கார்னர் பார்த்திங்கன்னா டாப்பை ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்குது. கீழே பார்த்திங்கன்னா எந்த கார்னருமே நம்மளுக்கு சால்வ் ஆகலை. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒயிட்டு டாப்பை ஃபேஸ் பண்ண மாதிரி இருந்துச்சுன்னா R U2 R' U' பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒயிட் வந்து ரைட் சைடு ஃபேஸ் பண்ண மாதிரி ஆகிடும். ஒயிட் ரைட் சைடு ஃபேஸ் பண்ணோடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா R U R' பண்ண உங்களுக்கு இங்கே இருக்க கார்னரும் சால்வ் ஆகிடும். இப்போ லாஸ்ட்டாக எங்கே ஒரு கார்னர் இருக்குன்னா இங்கே இருக்குது. அதை வந்து இங்கே எடுத்துகிட்டு வரலாம், ஏன்னா இங்கே தான் கடைசியாக ஒரே ஒரு கார்னர் சால்வ் ஆகலை. இப்போ வந்து நம்மளுக்கு ஒயிட் நம்மளை ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்குது. அப்போது வந்து இந்த கார்னர் லெஃப்ட் சைடுக்கு வர வச்சுட்டு L' U' L் பண்ணால் நம்மளுக்கு ஃபஸ்ட் லேயர் ஃபுல்லாக சால்வ் ஆகிடும். இப்போ தேர்ட் ஸ்டெப், அதாவது செகண்ட் லேயர் ஃபுல்லாக சால்வ் பண்ணணும். இது வந்து நம்மளுக்கு செகண்ட் லேயரில் ஃபுல்லாக பிங்க் ஏஜஸை மட்டும் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இப்போ வந்து பிங்க் ஏஜஸ் எங்கெங்கெல்லாம் சால்வ் ஆகலை அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த 2 இடத்துல சால்வ் ஆகலை, இந்த பேலன்ஸ் இருக்கிற இந்த 2 இடத்துல சால்வ் ஆயிடுச்சு. அப்போ என்ன பண்ணணும்னா, இந்த இடத்துல சால்வ் ஆகலையா, அப்போ என்ன சென்டர், அதாவது இங்கே இருக்கா இந்த சென்டருக்கு ஸ்ட்ரைட்டாக ஒரு பிங்க் எஜ் எடுத்துகிட்டு வந்துடணும். இங்கே ஒரு பிங்க் எஜ் இருக்குன்னா இதை வந்து நம்ம இது ஒன்று ரைட் சைடும் எடுத்துகிட்டு போகலாம், இல்லை லெஃப்ட் சைடும் நம்ம எடுத்துகிட்டு போகலாம். இப்போ வந்து நான் ரைட் சைடுக்கு, அதாவது இங்கே இருக்க எஜ்ஜை இங்கேருந்து ரைட் சைடுக்கு எப்படி எடுத்துகிட்டு போகிறதுன்னு சொல்கிறேன். அதாவது டாப்லேருந்து ரைட்டுக்கு வர்றதுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள். அதாவது யூ ஆர் யூ ப்ரைம்
ஆர் ப்ரைம் யூ ப்ரைம் எஃப் ப்ரைம் யூஎஃப் பண்ணால் உங்களுக்கு எட்ஜஸ் சால்வ் ஆகிடும். அதே வந்து பிங்க் எட்ஜ் வந்து உங்களுக்கு ரைட்டு சைடு வராமல் லெஃப்ட் சைடு வரணும்னா என்ன பண்ணணும்னா யூ ப்ரைம் எல் ப்ரைம் யூ எல் யூஎஃப் யூ ப்ரைம் எஃப் ப்ரைம் பண்ணால் உங்களுக்கு இந்த ரெண்டு சைடும் சால்வ் ஆகிடும். இப்போது வந்து ஃபோர்த் ஸ்டெப், அதாவது நம்ம ஃபுல் கியூபையும் சால்வ் பண்ணிடுவோம். அது வந்து ரொம்ப ஈஸி தான். அதாவது இங்கே எல்லோ இருக்கா, எல்லோவோட எத்தனை எஜ்ஜு வந்து நம்மளுக்கு சால்வ் ஆயிருக்குன்னு பார்க்கணும். இப்போ எல்லோவோட நம்மளுக்கு ரெண்டு எஜ்ஜு சால்வ் ஆயிருக்கு. ஸோ இப்போ ரெண்டு எஜ்ஜு சால்வ் ஆயிருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, அதாவது எல் ஷேப்பில் இருக்கா இந்த ஷேப்பில் இருந்துச்சுன்னா எஃப் யூ ஆர் யூ ப்ரைம் ஆர் ப்ரைம் எஃப் ப்ரைம் பண்ண உங்களுக்கு ஒரு கிராஸ் வந்துடும். அதே வந்து உங்களுக்கு ரெண்டு எஜ்ஜு சால்வ் ஆகி இங்கே எல் மாதிரி இல்லாமல் ஒரு லைன் மாதிரி இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னா எஃப் ஆர் யூ ஆர் ப்ரைம் யூ ப்ரைம் எஃப் ப்ரைம் பண்ணால் உங்களுக்கு க்ராஸ் இருந்துடும். அதே உங்களுக்கு ஒரு டாட் வந்து எந்த எஜ்ஜுமே எந்த எல் எஜ்ஜுமே சால்வ் ஆகலைன்னா என்ன பண்ணுறீங்கன்னா எஃப் ஆர் யூ ஆர் ப்ரைம் யூ ப்ரைம் எஃப் ப்ரைம் பண்ணால் உங்களுக்கு எல் மாதிரி, அதாவது இந்த ரெண்டு எல் ரெண்டு எஜ்ஜு சால்வ் ஆன மாதிரி வந்துடும். அதுக்கடுத்து எஃப் யூ ஆர் யூ ப்ரைம் ஆர் ப்ரைம் எஃப் ப்ரைம் பண்ணால் உங்களுக்கு க்ராஸ் சால்வ் ஆகிடும். இதுக்கடுத்து வந்து நான் மூணுக்கே சொன்னேன், அதே வந்து உங்களுக்கு சம்டைம்ஸ் வந்து மூணு அந்த மூணு கேசஸ் வராமல் சம்டைம்ஸ் டிஃப்ரெண்ட்டாக வரும். அதாவது உங்களுக்கு வந்து ஒரு எஜ்ஜு சால்வ் ஆகாமல் இருக்கும். அதாவது ஏதாவது ஒரு எஜ்ஜு உங்களுக்கு வந்து சால்வ் ஆயிருந்தால் நார்மல் கேஸ் வந்துடும், அல்லது ஒரு எஜ்ஜு வந்து சால்வ் ஆகாமல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு நார்மல் கேஸ் வந்துடும். அதாவது இப்போ பார்த்திங்கன்னா இந்த எஜ்ஜு வந்து உங்களுக்கு சால்வ் ஆயிடுச்சுன்னா க்ராஸ் வந்துடும். அதே இந்த மூணு எஜ்ஜில் ஏதாவது ஒரு எஜ்ஜு வந்து சால்வ் ஆகாமல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து அந்த மூணு கேஸில் ஏதாவது ஒரு, அதாவது அந்த ரெண்டு கேஸ் எல் இல்லைனா அது அந்த லைன் இல்லைனா ஸ்மால் எல் கேஸ் வந்துடும். இந்த மாதிரி வந்துச்சுன்னா இது பேர் வந்து ஓஎல்எல் பார்ஷியலிட்டின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா எந்த எஜ் வந்து, அதாவது இந்த எஜ்ஜு சால்வ் ஆனால் உங்களுக்கு வந்து கரெக்ட் ஆகிடும். அப்போ வந்து என்ன பண்ணணும்னா எந்த எஜ்ஜு கரெக்டாக வரணுமோ அதை உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு இந்த ஃபார்முலா பண்ணுங்கள். அதாவது ஆர் யூ ஆர் ப்ரைம் யூ டூ ஆர் யூ டூ ஆர் ப்ரைம் யூ எஃப் ப்ரைம் யூ ப்ரைம் எஃப் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி நார்மல் கேஸ் வந்துடும். அதுக்கடுத்து நீங்கள் வந்து நான் சொன்ன ஃபார்முலாஸில் ஏதாவது ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணி சால்வ் பண்ணிடலாம். இப்போ லாஸ்ட் ஸ்டெப், அதாவது நம்மளுக்கு கிராஸ் சால்வ் ஆனதுக்கப்புறம் இந்த நாலு எஜ்ஜில் வந்து ஏதாவது ரெண்டு எஜ்ஜு சால்வ் ஆயிருக்கும், ஏதாவது ரெண்டு எஜ்ஜு சால்வ் ஆகாமல் இருக்கும். சம்டைம்ஸ் நாலு எஜ்ஜுமே சால்வ் ஆகாமல் இருக்கும், சம்டைம்ஸ் ஒரே ஒரு எஜ்ஜு தான் சால்வ் ஆகிருக்கும், மீதி மூணு எஜ்ஜுமே சால்வ் ஆகாமல் இருக்கும். அதே வந்து உங்களுக்கு ரெண்டு எஜ்ஜு சால்வ் ஆகாமல் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே அந்த க்யூப் அப்படியே திருப்பி ஒயிட் டாப் ஃபேஸ் பண்ண மாதிரி வச்சுட்டு எந்த எஜ்ஜு உங்களுக்கு சால்வ் ஆகலையோ அதை உங்களோட ரைட் சைடில் கீழே வச்சுக்கிட்டு இந்த ஃபார்முலா பண்ணுங்கள். அதாவது ஆர் யூ ஆர் ப்ரைம் யூ ப்ரைம் பண்ணிவிட்டு மறுபடியும் பண்ணுங்கள். ஆர் யூ ஆர் ப்ரைம் யூ ப்ரைம் பண்ணால் உங்களுக்கு இந்த எஜ்ஜு சால்வ் ஆயிடுச்சுன்னா அதுக்கடுத்து வந்து சாரி இந்த கார்னர் சால்வ் ஆயிடுச்சுன்னா அதுக்கடுத்து இந்த கார்னர் சால்வ் ஆகலையோ அதை இந்த இடத்துக்கு எடுத்துருவாங்க. மறுபடியும் அந்த ஃபார்முலா ரிப்பீட் பண்ணுங்கள் இது சால்வ் ஆகிற வரைக்கும். ஆர் யூ ஆர் ப்ரைம் யூ ப்ரைம் 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 பண்ணால் உங்களுக்கு ஃபுல் பேரல் க்யூப் சால்வ் ஆகிடும். இதுக்கு முன்னாடி இருந்த கேஸில் ரெண்டு கார்னர் மட்டும் உங்களுக்கு சால்வ் ஆகாமல் இருந்துச்சுன்னா எப்படி சால்வ் பண்ணுன்னு சொல்லியிருந்தேன். அதே வந்து உங்களுக்கு நாலு கார்னர் அல்லது மூணு கார்னர் சால்வ் ஆகாமல் இருந்துச்சுன்னா எப்படி சால்வ் பண்ணணும், அதே சேம் ஸ்டெப் தான் பண்ணணும். அதாவது எப்படின்னா எந்த கார்னர் உங்களுக்கு சால்வ் ஆகணுமோ அதை ரைட் சைடில் கீழே வச்சுக்கிட்டு அந்த ஃபார்முலா பண்ணணும். அதாவது ஆர் யூ ஆர் ப்ரைம் யூ ப்ரைம் ஆர் யூ ஆர் ப்ரைம் யூ ப்ரைம் இப்போ சால்வ் ஆயிடுச்சா, அதுக்கடுத்து இருக்க எந்த கார்னர் சால்வ் ஆகணுமோ அதை இந்த இடத்துக்கு வர வச்சுட்டு மறுபடியும் அதே ஃபார்முலா பண்ணணும். அதாவது ஆர் யூ ஆர் ப்ரைம் யூ ப்ரைம் ஆர் யூ ஆர் ப்ரைம் யூ ப்ரைம் இப்போ அடுத்து இந்த கார்னர் இதை இங்கே வச்சுட்டு ஆர் யூ ஆர் ப்ரைம் யூ ப்ரைம் ஆர் யூ ஆர் ப்ரைம் யூ ப்ரைம் பண்ணால் உங்களுக்கு ஃபுல் பேரல் க்யூப் சால்வ் ஆகும். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பேரல் க்யூப்பை சால்வ் பண்ணுறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டைம் டு சால்வ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் கொடுத்துருங்க. நன்றி.